Hi friends, welcome back to Because. So in the video la vandha namba ReLU activation function pathi paaka porom. So idha already na activation function video la paathirukken, but unga syllabus la thaniya kuduthirukanaala thirumba or quick video or 2 to 3 minutes tha. So ReLU activation function enna, it is a kind of activation function, rectified linear unit. ReLU oda full form enna, rectified linear unit. So adoda f of z formula enna or r of z formula, it is nothing but max of 0 comma z. Appadina enna artham? For all negative values, so enna negative value vandhalum enak 0, enna positive value vandhalum adhe value na apdiye eduthupen. So ella negative values ku 0, positive value enna vandhalum andha value na apdiye eduthupen. So initially la indha ReLU activation functions like deep learning domain la irukavanga use pannala. Yen use pannala appadina idoda derivative at point 0 pathina undefined. So derivative at point 0 vandha undefined ah irundhuchu. So undefined, okay. அதனால யூஸ் பண்ண ஹெசிடேட் பண்ணாங்க. ஆனா அவங்க இப்ப சிக்மாய்டோ டான் எச் ஃபங்ஷனோ யூஸ் பண்றாங்களோ அப்ப அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் மெயினான டிராபேக் என்ன வந்துச்சுன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் டிராபேக் வந்துச்சு. ஸோ அந்த வேனிஷிங் கிரேடியன்ட் டிராபேக் வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் ReLU-ல ReLU ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ReLU ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, இந்த லைக் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபார்ம்னா இந்த கிராஃப். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கிராஃப் வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். இதில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதே தான் இருக்கும். ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க மேலோட்டமாக. ஸோ ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட் இஸ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தட் இன்ட்ரடியூசஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நான் லீனியாரிட்டி அண்ட் சால்வ்ஸ் த வேனிஷிங் கிரேடியன்ட் இஷ்யூ. இட் இன்டர்பிரேட்ஸ் த பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் இட்ஸ் ஆர்குமெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ReLU ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸப்ட் அட் 0. அதான் நான் இப்போ சொன்னேன், எல்லா பாயிண்ட்லையும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், ஆனால் ஜீரோவில் என்னால் பண்ண முடியாது. ஸோ எல்லா நெகட்டிவ் வேல்யூஸும் என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும், பாசிட்டிவ் வேல்யூஸ் என்ன இருக்கோ அதே வேல்யூ இருந்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பேக் ப்ரோபகேஷன், தட் இஸ் பேக் ப்ரோபகேட் பண்ணும் போதே எனக்கு கிரேடியன்ட் ஆஃப் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதும் ஈஸி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு அசம்ஷன் மட்டும் நம்ம வச்சுப்போம். அசம்ஷன் என்ன, என் டெரிவேட்டிவ் வந்து அட் பாயிண்ட் 0 அன்டிஃபைன்ட், அதனால ஐ அசியூம் தட் மை டெரிவேட்டிவ் அட் பாயிண்ட் 0 இஸ் கன்சிடர்ட் அஸ் 0. நான் என்ன அசியூம் பண்ணுறேன்னா, ReLU ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட டெரிவேஷன் ஆர் கிரேடியன்ட் ஆர் ஸ்லோப் அட் பாயிண்ட் 0 இஸ் 0ங்கிற வேல்யூ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன் பண்ணுறோன்னா, அந்த வேல்யூ அன்டிஃபைன்டாக இருக்குது, அதனால் அதை அசியூம் பண்ணிக்கிறோம். தென் இதோட அட்வான்டேஜஸ் ட்ராபேக்ஸ், ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருக்குது அட்வான்டேஜஸில், ட்ராபேக்கில் ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அதை மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. இதை 13 மார்க்கில் கேட்கறதுலாம் ரொம்ப பாசிபிலிட்டியே இல்லை, 3-4 மார்க்கில் அதிகபட்சம் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.